வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இந்த அரசியல் அமைப்பில் கிட்டத்தட்ட 395 395 ஆர்டிகல்ஸ்லேருந்து 448 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்கு. 448 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்கு. இந்த 448 ஆர்டிகல்ஸில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறத நம்ம இங்கிருந்து கடன் வாங்கணும். நம்ம கான்ஸ்டியூஷனே பல அரசியலமைப்பு வந்து கடன் வாங்கினது தான். அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்டிலிருந்து எடுத்ததுக்கோங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நமக்கான உரிமைகள். ஸோ இந்த உரிமைகள் வந்து ஷரத்து 12-35 வரைக்கும், 12-35 வரைக்கும் உள்ளதுதான் 12 ரைட்ஸ். ஓகே, ஃபைன். ஆர்டிகல் 13 வந்து பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 13 இன்கன்சிஸ்டன்சி. நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன், அதோட ஏன்னா ஈஸியாக ஞாபகத்துக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதோட அர்த்தத்தையும் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கீங்க. ஸோ ஆர்டிகல் 16 பார்த்தீங்கன்னா, 13 பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இன்கன்சிஸ்டன்சின்னு என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட லாவை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மாற்ற முடியாது. அதாவது ஆர்டிகல் 13 இன்கன்சிஸ்டன்சி. ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா என்ன? அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம். இது வந்து எல்லாரும் சொல்ல முடியாதுமா, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா? அப்போ பிரசிடெண்ட்டை வந்து நாளைக்கு நான் குற்றவாளி சொன்னால் அவர் கூண்டு வந்து நிற்பாரா? அவர் நிற்கும். ஆனால் சிஎம் வந்து நிற்பாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தமிழக முதல்வர் வந்து நின்னாங்க. ஆனால் இதே ரோசையாவை போய் நீங்கள் நிற்க சொல்ல முடியாது, இல்லை பிரணாப் முகர்ஜியை போய் நீங்கள் கூண்டு ஏற்ற முடியாது. ஸோ ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாருக்கும், இந்த நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் சட்டம் சமம். அதுதான் ஈக்வாலிட்டி பிஃபோர்னா. அது என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 14. இப்போ அடுத்த ஆர்டிக்கல் 15 பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, ப்ரொஹிபிஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? ப்ரொஹிபிஷன் என்ன? தடுக்கிறது. எதுக்கு அகேன்ஸ்டாக தடுக்கிறாங்க? டிஸ்கிரிமினேஷன். ஸோ எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது. இதில் தான் ரிசர்வேஷன் வைக்கலாமா வேண்டாமாங்கிற பிரச்சனைலாம் வந்துச்சு. மண்டல் கமிஷன் ஒரு கமிஷன் உங்களுக்கு தெரியும், என்ன கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட ஓபிசிக்கு 30% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு இருந்து டீவியேட் ஆனது. ஸோ எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும். ப்ரொஹிபிஷன் அகைன் டிஸ்கிரிமினேஷன், எந்த வேட் ஏற்றத்தால பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது? ஈக்வாலிட்டி இன் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஒரு அரசு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அரசு வேலையில் நமக்கு தெரியும் எல்லாருக்கும் யார் யாருக்கு எவ்வளோ நிலைகள் வந்து கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஷார்ட்கட்டில் எப்படி அமைச்சிக்கலாம்னா, 16 ஒருத்தர் வேலைக்கு போகலாம், 17 ஒரு பேர் நம்ம வச்சுக்க மாட்டான், 18 அவனோட பேர் போகலாம் கெட்டு போயிடும். ஸோ இதை அப்படி ஞாபகம். ஸோ 16 ஒரு மனுஷன் வேலைக்கு போகணும், அதை பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஞாபகம். ஸோ 16 ஒரு பேர் வேலைக்கு போகணும், அதான் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? அப்படி வேலைக்கு போனான்னா அவன் என்ன, அவனை ஒரு பேர் தொடமாட்டான், சீர மாட்டான். அப்போ அன்டச்சபிலிட்டி. 17 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. அன்டச்சபிலிட்டின்னு என்ன? தீண்டாமை. தீண்டாமைக்கு அகேன்ஸ்டாக நமக்கு ஒரு ஆர்டிகல் இருக்குது, அதுதான் ஆர்டிகல் 17. இப்போ ஆர்டிகல் 18 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 18னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி 17 சொல்லணும். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் என்ன அர்த்தம்? டைட்டில் என்ன? ஒருத்தருக்கு கொடுக்குற பட்டம். இப்போ முன்னாடிலாம் நம்ம இந்தியர்கள் வந்து கொஞ்சம் உயர் பதவி இருந்தால் சார் பட்டம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பல பட்டங்களை வாங்கிக்கலாம். பட் இப்போ பிரசிடண்டோட ஒப்புதல் இல்லாமல் யாராலையும் ஒரு பட்டத்தை, வெளிநாட்டிலிருந்து வர பட்டத்தை ஏற்றுக்க முடியாது. அது வந்து என்ன ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 19 ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது கிட்டத்தட்ட 6 உரிமைகள் நமக்கு கொடுக்குது. ஸோ இட் கேரண்டீஸ் நியர்லி 6 லாஸ். ஓகே, 6 ரைட்ஸ் ஃபார் அஸ்.
இப்போ இப்படி பிரிச்சோம் பார்த்தீங்களா, சிக்ஸ் ரைட்ஸ். இதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஷார்ட் கட்ல சொல்லலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஎஃப் இஎம் இஆர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். ஸோ இந்த இஎஃப் இஎஃப் இஆர்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், ஈக்வாலிட்டி ஃப்ரீடம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் எஜுகேஷன் ரைட்ஸ் அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிகல் 13, 14 இது எல்லாமே எங்க வருது, 14, 15, 16, 18 வரைக்கும்னா இது எல்லாமே ஃபஸ்ட் இ. ஸோ ஃபஸ்ட் இயான ஈக்வாலிட்டி, ஓகேவா? ஸோ ஈக்வாலிட்டி நம்ம சுதந்திரம் கொடுக்கணும். அடுத்து வர்றது எஃப். ஸோ எஃப் என்ன சொன்னேன், ஃப்ரீடம். எதுக்கான ஃப்ரீடம், ஆறு ஃப்ரீடம் இருக்குங்க நமக்கு. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கனாலும் பேசலாம், எதை பற்றினாலும் பேசலாம், ரைட்? நீங்கள் ஒரு கடை தெருவில் போய் பேசலாம், ஒரு மேடை போட்டு பேசலாம், ஆனால் குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடாது. சரி, மேடை போட்டு பேசுகிறீங்க, அங்கே ஒரு கூட்டம் கூடலாமா? ஆ, கூடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நீங்கள் என்னன்னு பேசலாம், ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இன்னைக்கு உங்கள் முதல் நம்ம தமிழக முதல்வர் வந்து சட்டம் போடுறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, இப்போ ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, ஸோ உங்களோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அன்டில் இட் வாஸ் அப்யூசிங் தம், அவங்கள துன்புறுத்தாத அளவுக்கு நீங்கள் தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் டு அசம்பிள் வித்வுட் ஆர்ம்ஸ். இப்போ ஒரு 50 பேர் உள்ளவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணிக்கிறீங்க, வந்து என்ன கும்பலாக கூடுறீங்க, உங்கள் கையில் ஆயுதம் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் ஒன்று கூடுறது. ஸோ த செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அசம்பிள் வித்வுட் ஆர்ம்ஸ். அடுத்து மூணாவது என்னன்னா, அப்படி அசம்பிள் பண்ணிட்டீங்கப்பா, அதாவது அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, நாம் தமிழர், அதாவது நம்ம தமிழ் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறீங்க. முன்னாள் முன்னாள் எம்கேயூ மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூறின 50 பேர் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன அர்த்தம், அப்படி நீங்கள் கூட்டமைப்பு ஆரம்பிச்சிக்கலாம், ஃபார்ம் அசோசியேஷன், ஃபார்ம் அசோசியேஷன். சரிப்பா, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணீங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, கும்பலாக சென்னையை நோக்கி பயணம் பண்ணுறீங்க, இல்லாட்டி டெல்லியை நோக்கி பயணம் பண்ணுறீங்க. யாராவது நம்மளை என்னென்னு கேட்பாங்களா, ஒரு 50 பேர் மொத்தமாக டிக்கெட் புக் பண்ணி நான் சென்னைக்கு போகிறேன், டெல்லிக்கு போகிறேன் சொன்னால் யாரும் கேட்க முடியாது. இந்தியாவில் எந்த மூலைக்குனாலும் நீங்கள் போகலாம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மாங்க, ஒற்றை குடியுரிமை. அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு பாஸ்போர்ட் தேவை, வெரிஃபிகேஷன் தேவை. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது, ஒற்றை குடியுரிமைனால இந்தியாவில் நீங்கள் எந்த மூலை கூட போகலாம். ஸோ ஃபோர்த் ஃப்ரீடம் தான் சொல்லுது, ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா, டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா, ஃபோர்த் ஃப்ரீடம். அடுத்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னு சொன்னேன், சரி போகிறோம்ப்பா அப்படி ட்ரெயினை பிடிச்சி போகிறோம். போகிற உடனே நான் ஹைதராபாத்தில் இறங்கிட்டேன், நான் டெல்லிக்கு போகிறேன்னு சொன்னேன், பட் ஹைதராபாத்தில் இறங்கிட்டேன். ஹைதராபாத்தில் இறங்கி நாங்கள் அங்கே ஒரு வீடு பார்த்து நாங்கள் 50 பேர் தங்குறோம், தங்கலாமா, தங்கலாம். அதுதான் செட்டில் எனிவேர் இன் இந்தியா அப்படின்றாங்க, எனிவேர் இன் இந்தியா. நான் போனது வேறு பர்பஸ்க்கு, பட் அங்கே எனக்கு ஜாப் பிடிச்சிருச்சு, நான் ஒரு பிரியாணி கிளாஸ் நடத்த போகிறேன், ஆசைப்பட்றேன், நடத்தலாமா? அஃப்கோர்ஸ் நம்ம நடத்தலாம். அது பேர் என்னன்னா ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். இந்த மாதிரி உரிமைகள் தான் நமக்கு இருக்கிறதுனால நம்ம சுதந்திரமாக இருக்கும், சுதந்திரத்தோட முழு அர்த்தமே அதுதான். பட் நம்ம அதை தப்பாக பயன்படுத்துகிறோம், அது நம்ம நாட்டுக்கு நம்ம செய்கிற துரோகம். ஃபைன். வருங்கால அதிகாரிகளை நம்ம நம்மளாச்சும், இந்த 6 கடமைகளை 6 உரிமைகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், சரியான முறையில் பயன்படுத்தணும். இப்போ என்ன பண்ணோம், இஎஃப்இஎஃப்இஆர்ங்கிற வரிசையில் ஈக்வாலிட்டி பார்த்துக்கிறோம், ஃப்ரீடம் பார்க்குறோம். அடுத்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்ன அர்த்தம், ஆக்கிரமிப்பு. இப்போ அடுத்தவங்க ஏச்சு பிழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஏழைய வயிற்றில் அடித்து சாப்பிட்றாங்க, அவங்கள பற்றிக்கிற ஆர்டிகல்ஸ் தான் என்னென்னா ஆர்டிக்கல் 20, 21 என்ன. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா,
இப்போ நான் வந்து நான் போலீஸாக இருக்கேன், நான் ஒரு எஸ்ஐயாக இருக்கேன், நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன், நான் ரோட்டில் போகிறேன், என்னை அவனை விஷ் பண்ணல, நான் அவனை வந்து குற்றவாளி சொல்லி பிடிக்கலாமா, எனக்கு உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாரங்க ஒருத்தர் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு தான் கூடாது. ஏன்னா 24 மணி நேரத்தில் அவனுக்கு மெஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும், அவனை பற்றி விசாரிக்கணும், சரியான குற்றங்களோட ஆவணங்கள் இருக்கணும். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னா Article 20. ஸோ கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், என்ன சொல்கிறேன், கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கான், அப்போ என்ன குற்றங்கிறது உங்களுக்கு தெரியணும், அதான் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் Article 20. Article 21 எடுத்துக்கோங்க. Article 21 ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், ஏன்னா லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் அண்ட் லிபர்ட்டி, என்னங்க லைஃப் அண்ட் லிபர்ட்டி? இப்போ எந்த ஒரு தனி மனுஷனையும் நீ ஒரு ரூமில் சாலிட்டரியாக அடைச்சி வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு செல்ஃப் டிக்னிட்டி இருக்குது, அந்த செல்ஃப் டிக்னிட்டியை நம்ம காப்பாற்றணும். நமக்கு இருக்கிற இதுதான் அடிப்படை உரிமை. இப்போ எனக்கு இல்லை ஒருத்தர் அடிமையாக தான் பார்க்குறான், நான் எங்கள் சொந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க, செய்தித்தாளர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, கும்பலாக ஒரு அடி கொத்தடிமை மாதிரி ஒரு குடும்பத்தையே வச்சுருந்தாங்க, செங்கல் சூழலை வச்சுக்காக வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அடைச்சி போட்டாங்க அப்படிங்கிற உரிமை வந்து கூடவே கூடாது. அதுதான் Article 21 சொல்லுது, லைஃப் அண்ட் லிபர்ட்டி. நம்ம தற்கொலை பண்ணுறது நம்ம உரிமையா? நம்ம தற்கொலை பண்ணால் ஏன் அது குற்றமாகுது? ஏன்னா சட்டப்படி Article 20 விதி 21 படி அது ஒரு குற்றம். ஓகேவா? நம்ம உயிர் போக்குறது நம்ம கையில் கிடையாது, நம்ம கையில் கிடையாது. அஸ் பர் கரண்ட் அஃபேர்ஸ், ஜெயினிசத்தில் சாந்தாரான ஒரு ஆக்ட் வந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு, அதாவது நம்ம சந்திரகுப்த மௌரியர், அவர் வந்து சரவண பெலகோலா போய் ஒரு சமணத்துறையாக மாறிடுவார், மாறினதுக்கப்புறம் சரவண பெகலோலா போயிட்டு பெலகோலா போய் சாந்தாராங்கிற மூலமாக விரலங்கிறதே தன் உயிர் துறப்பார். இந்த நடைமுறைக்கு அகேன்ஸ்டாக இப்போ ராஜஸ்தான் ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸ் போட்டு அதை வாபஸ் பண்ணாங்க. அது அகேன்ஸ்டாக என்னென்னா அது வந்து ஒரு சூசைட் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம், சூசைட் எல்லாமே Article 21 படி கிடையாது. அடுத்த Article 22 அதுக்கு பார்த்தீங்கன்னா Article 22, இப்போ Article 22 எங்கே வரும்னு சொல்கிறீங்க? இப்போ நம்ம எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், இ ட்ராவல் ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ Article 22 முன்னாடி நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்கணும் Article 21A. இது ரீசெண்டாக இருக்கும் அமெண்ட்மெண்ட் மூலமாக உள்ள சேர்த்தது. 21A என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு எஜுகேஷன், 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது Article 21A ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போ என்ன அர்த்தம் எலிமெண்ட்னா, உங்கள் 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அப்போ பேரண்ட்ஸோட கடமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். நீங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கும்போது பார்ப்போம், அதாவது மொத்தம் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு கடமைகள். அதில் 11வது கடமையாக தன்னோட பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அனுப்பணுங்கிறது அது கடமை. பட் உரிமையில் என்ன வருது, 21A. சரியா? அப்புறம் 22 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். சரிங்க, ஒருத்தனால நான் அசாதாரணமாக குற்றம் சுமத்த முடியாது, அப்படி குற்றம் உண்மையாக நிரூபிக்கப்பட்டு அவனை நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரத்தில் அவனோட மெஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஒரு லேடிஸ் அரெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு பெண் போலீஸ் இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் படத்துலேயே இருக்க வச்சுக்கோங்க பார்ப்பீங்க. பட் அது என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது 22, அது என்ன சொல்லுது, அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். எப்படி ஹேண்ட் கப்பிங் பண்ணணும், அவனை என்ன மாதிரி சித்திரம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும், ரிமாண்டில் இருக்க கைதி அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா, டிடென்ஷன், அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா Article 23 ஃபைன். Article 23 என்ன சொல்லுதுன்னா, ஃபோர்ஸ் லேபர். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய குழந்தைகள், ஒரு 6-7 வயசுக்குள்ள குழந்தைகள் வந்து பிக்சர் எடுக்கிற வைப்பாங்க, ஆண் குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகள் இருந்தால் எக்கச்சக்க சோஷியல் மீடியாஸ்க்கு வந்து உட்படுத்தப்படுவாங்க. இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் லேபர் அல்லது ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா. ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்னென்ன, ஹியூமன் டிராஃபிக்னா இந்த ஆட்களை கடத்தி அவங்களை வேற விதமாக பயன்படுத்துறது, அப்புறம் ஃபோர்ஸ் லேபர். இதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ளதுதான் என்னன்னா Article 23. ஸோ இட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்து Article 24 பார்த்தீங்கன்னா,
ஆர்டிகல் 24 சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர். ஸோ ஆன்டி சைல்ட் லேபர், சைல்ட் லேபரே இருக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து என்னன்னா ஆர்டிகல் 24. நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஹிண்ட் வேர்ட்ஸ், இப்போ 13னா இன்கன்சிஸ்டன்சி, 14னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, அது மாதிரி ஹிண்ட்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 450 ஆர்டிகல்ஸ் மனப்பாடம் பண்ணணும். இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கூட நான் கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ 24னா சைல்ட் லேபர் அப்படிங்கிற டைம் மட்டும் ஏன் வச்சு போகும். ஃபைன், இப்போ நம்ம இஎம் முடிச்சிட்டோம், எக்ஸ்பிளேஷன் முடிச்சிட்டோம், தென் வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். இது வரப்போகிற லெக்சர்ஸில் பார்ப்போம்.